சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் வரும் 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழுவிற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. மைதானத்தை தூய்மைப்படுத்தி செட்டமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். மண்டபத்திற்கு வெளியே 3000 பேர் அமர்ந்து பொதுக்குழுவை காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தடை கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் 2013ஆம் ஆண்டு தொடக்கத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பலர் பிடி உதவியாளர் மற்றும் 2ஆம் நிலை ஆசிரியர் நியமனத்திற்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறைந்தபட்ச தகுதியான டெட் தேர்வை கட்டாயம் உள்ளிட்ட எந்த விதிமுறைகளும் இன்றி தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது அறிவிப்பு இல்லாமல் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் மனுதாரர் வாதிட்டார். இதனையடுத்து எந்த தகுதியும் நிர்ணயிக்காமல் தேர்வு முறை இல்லாமல் தற்காலிகமாக ஆசிரியர்களை தேர்வு செய்வது ஆபத்தானது என நீதிபதி தெரிவித்தார். தற்காலிக ஆசிரியர் பணிக்காலம் மீண்டும் மீண்டும் நீட்டிக்கப்படும் எதுவும் ஏற்புடையதல்ல என்றும் இதுகுறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்கவும் என்று உத்தரவிட்டு நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர்.